จแต่ยังไม่ยังบอลแล้วด้วยเป็นตัวเลยர் டாக்டர் சஞ்சீவன் நாங்கள் இப்ப போன திங்கட்கிழமை பின்னேரத்துல இருந்து இன்றைக்கு விடிய வரைக்கும் நாங்கள் ஒரு பனிப்பாய்ச்சல ஈடுபட்டிருந்தாங்க. அது வந்து 9ஆம் தேதி அங்க கோல் பேஸ்லயும் மற்ற இடங்கள்லயும் நடந்த ஒரு வன்முறை சம்பவத்துக்கு எதிராக தான் செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு நாங்கள் அதை இடைநிறுத்தி இருக்கிறோம். மற்ற தொழிற்சங்கங்கள் கண்டினியூ பண்ணிக்கல, நாங்கள் அதை இடைநிறுத்தி இருக்கிறோம். என்னன்னா பொதுமக்களுக்கான வைத்திய சேவையை தொடர்றதுக்காக இடைநிறுத்தி போட்டு இப்ப இடையிடையான நேரங்களில் இப்படி பனிப்பயிஷ்கரிப்புல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் இப்பவும் தொடர்ந்து ஈடுபடுறோம் என்று சொன்னா, தொடர்ந்தும் பல வன்முறை சம்பவங்கள் வந்து இன்னும் நடந்து கொண்டிருக்குது நாடளாவிய இதுல. அதை கண்டிச்சும் அதை போலீசாரும் மற்ற சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்டவர்களும் அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கணும். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இதுல அரசியல் உள்நோக்கங்களுக்காக இது செய்யப்படுறது என்பது வெளிப்படுத்தலாம் தெரியப்படுது. இருந்தும் ஒருத்தரும் இந்த ஒரு இதுவும் எடுக்காததுதான் எங்களுக்கு கவலை அளிக்குது. அதோட இப்ப மருந்து பற்றாக்குறை மேலும் முதல் நாங்கள் எல்லாரும் எச்சரித்த போதும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதனால இப்ப நிறைய மருந்துகள், உதாரணத்துக்கு ஆன்டிரேபிஸ் சீரம், மற்றது சில ஆன்டிபயோட்டிக்ஸ், மற்றது கண்ணுக்கு பாதிக்கிற ஐட்ராப்ஸ், அதுகள் ஒன்றும் இல்லை. அதோட சத்திர சிகிச்சை செய்யறதுக்கு பொது மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு தேவையான மருந்துகளும் சரியான குறைந்த அளவில் இருக்கிறதால நாங்கள் அதிதீவிர சாரி அவசர சிகிச்சை மற்றது உயிர் காக்கிற இதுகளை மட்டும்தான் இப்போ செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். சத்திர சிகிச்சைகளை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மிச்சம் ஒன்றும் இப்போதைக்கு செய்யலாது. இனி வரும் காலங்களில் அதுவும் இல்லாமல் போயிடும். இதை கண்டிச்சும் மற்றது எங்களை சக நாட்டு மக்களுக்கு சொல்றது என்னென்னா, இந்த ஒரு இதுக்கும் வன்முறைக்கும் நாங்கள் எதிராக திருப்பி வன்முறையை எடுக்காம அமைதியான முறையில் போராட்டத்தை தொடங்கணும் என்றும் தொடரணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம். அதுதான் எங்களுடைய கருத்து. நன்றி.